எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டூக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் இப்போ எழுத போகிறீங்க, சண்டே வந்து எழுத போகிறீங்க எக்ஸாமு. ஸோ 3 மணி நேரம் எக்ஸாம், அதுக்கு அதை பற்றின சில தகவல்களை மட்டும் பார்த்தலாம். ஸோ எதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தலாம். ஸோ இது மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தலாம், எதெல்லாம் ரூல்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன், எதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது ஒரு வீடியோ போடுறேன், தெளிவாக நான் நீட்டாகவே போடுறேன். ஸோ இதில் வந்து ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து வேகமாக சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியவே பண்ணுறது, கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள் அப்படின்னு. சரி, நான் இந்த வீடியோவில் ரொம்பவே ஸ்லோவாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாருங்கள், இல்லைனா என்ன கூட நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கொடுத்துருவாங்க, கொஷின் பேப்பருக்கு 10 minutes 15 minutes கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில கொஷின்ஸை மட்டும் பார்த்துருவாங்க, சில கொஷின்ஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே என்னத்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு சரி சரி அடுத்து பேப்பர் வந்துடும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. அந்த டைமில் மட்டும்தாங்க உங்களால் நீட்டாக கொஷினை பார்க்கவே முடியும். நல்லா படித்தவங்களாக இருக்கட்டும், இல்லை நல்லா படிக்காதவங்களாக இருக்கட்டும், நீட்டாக அந்த கொஷினை பார்க்கணும் அப்படின்னா அந்த டைமில் மட்டும் தான் பார்க்க முடியும். கடைசியில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலை கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சு முடிச்சிருந்தீங்கன்னா அப்போ தான் அந்த திருப்பி பார்க்க முடியும். திருப்பி பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒருபடியும் அதை கரெக்ஷன் பண்ண முடியாது, அந்த இடத்துல ஒயிட்னரோ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மிஷின் செக்கிங் தான். நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் இப்போ ஒரு 10 அதுக்கு பதிலாக 11வதுல 10 ஏ அப்படிங்கிறது 11வதுல ஏ அப்படி டிக் பண்ணிங்கன்னா வேறு வழியே கிடையாது, நீங்கள் அதை மறுபடியும் அழிச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சுவாங்க. இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கு வந்த மாதிரி தான் ஓஎம்ஆர் ஷீட் மோஸ்ட்லி வரும். ஓகேங்களா? அது மாதிரி தான். அதே மாதிரி எத்தனை கொஷின் ரிஜெக்ஷன், எத்தனை கொஷின் நான் எழுதலை அப்படிங்கிறது வந்து எத்தனை கொஷின் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக போடுங்க. அந்த இடத்துல நல்லா படித்து பார்த்துட்டு போடுங்க, இல்லைனா அந்த இன்விஜிலேட்டரை கேளுங்க, இந்த இடத்துல என்ன போடணும் அப்படிங்கிற மாதிரி கூட கேளுங்க. அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது, அங்கே யாரும் நம்ம தப்பாக நினைக்க போகிறது கிடையாது. ஏன்னா இது நம்மளோட வாழ்க்கை. ஏன்னா போன தடவை குரூப் 4 எழுதுனவங்க கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேரோட கமெண்ட், அந்த பிப்ரவரி மாதம் எக்ஸாம் எழுதுனப்ப ஒரு 200-300 பேரோட கமெண்ட் என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா, அச்சோ நான் வேறு தெரியாமல் அந்த நம்பர் மாற்றி போட்டேன், எக்ஸாம் எவ்வளோ எழுதியிருக்கோம் எவ்வளோ எழுதலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நம்பர் மாற்றி போட்டேன், அதுதான் இப்போ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படி அப்படின்னாங்க. ஸோ அவங்களாம் ரிசல்ட்டில் சில மாற்றங்கள் வந்தது, அது என்னங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்தது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்குலாம் எந்த ஒரு டென்ஷனும் வேணாம், நம்ம நீட்டாக போகிறோம், இவ்வளோ நாள் படிச்சது வீண் பண்ணக்கூடாது. ஸோ முன்னாடி போங்க, அந்த இதை கரெக்டாக பாருங்கள், ரிஜிஸ்டர் நம்பர் அதுலேயே இருக்கும், எல்லாமே அதுலேயே இருக்கும், அந்த நம்பர் மட்டும் கரெக்டாக பாருங்கள், எத்தனை எழுதிருக்கோம் எத்தனை எழுதல அப்படிங்கிறது கரெக்டாக பாருங்கள். ஓஎம்ஆர் டிக் பண்ணும்போது அந்த இது பண்ணும்போது ஷேட் பண்ணும்போது நீட்டாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா மறுபடியும் ஷேட் பண்ணிட்டு ப்ராப்ளத்தில் மாட்டினா அந்த இதெல்லாம் ஒயிட்னரே அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, அது பெரிய ப்ராப்ளமாக போயிடும். அப்படியே ஒரு வேளை பண்ணாலும் அங்கே ஸ்கேன் பண்ணும்போது ஏதாவது ரிஜெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து அதில் எக்ஸாமில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் கொஸ்டின் அட்டன் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனவுடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு 100 அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த 100 போயிடலாம், ஜிகேக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அடுத்தது போயிடும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம தவிர்க்கணும். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் தான் பண்ணணும், அதை 50 நிமிஷத்தில் முடிக்கணும், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேள்வியும் படித்த உடனே ஆன்சர் பண்ணிடுவோம். அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, வரலாறுக்கு படித்தோடனே ஆன்சர் பண்ணிடலாம். இங்கிலீஷில் சில கொஷினுக்கு ஆத்தர் நேம் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்களா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை யோசிங்க, ஒரு தடவை யோசிச்சுட்டு அந்த கொஷின் பேப்பர்லேயே அது வந்து ரூல்ஸ் கிடையாது, கொஷின் பேப்பரில் நீங்கள் எதுவும் மார்க் பண்ணக்கூடாது, அது வந்து ரூல்ஸ் கிடையாது. பட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதோ டாட்டோ இல்லை சின்னதாக ஒரு மாதிரி உங்களுக்கு அது யூஸாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை என்னால் மைண்டில் வச்சுக்க முடியும் அப்படின்னா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் தான் அந்த மிஸ்டேக் ஏற்படும், 11A 12B அப்படிங்கிற மாதிரி மிஸ்டேக்ஸ் ஏற்படும். ஏன்னா முன்னாடி கொஷின் நமக்கு ஆன்சர் தெரியாது, சரி நம்ம முடிக்கும் போது நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம அது கேப் விட்டுருப்போம், மறுபடியும் அடுத்த கொஷின் எழுதுவோம். நம்மளுக்கு மைண்டு அப்போ வந்து கரெக்டாக வேலை செய்யாது, எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் எக்ஸாமில் 200 கொஷினுக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்ம மைண்ட் வேலை செய்யாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதில் டிக் பண்ணுறது கொஞ்சமே நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி அந்த இதை கொஷின் பேப்பரில் கூட ரெடி பண்ணிட்டு அடுத்தது ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படி அப்படியே கரெக்டாக அந்த கொஷின் ஒரு தடவை அந்த ஆன்சர் ஒரு தடவை செக் பண்ணிட்டு மறுபடியும் இதில் போடலாம். ஓகேங்களா? அது மாதிரி. பட் ஆனால் அது ரூல்ஸ் கிடையாது, நீங்கள் அப்படி இதாக உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன டாட் அது மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அது ரூல்ஸ் கிடையாதுங்க, இது அஃபிஷியல் கிடையாது, சும்மா உங்களுக்காக ஒரு ஐடியாவாக சொன்னது தான். ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம், ஒயிட்னர் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தப்பாக இப்போ நான் சொல்கிறது கொஸ்டின் தான், நீங்கள் ஏதாவது தப்பாக எழுதிட்டு மறுபடியும் ஒயிட்னர் போடுவாங்க, பரவாயில்ல ஒயிட்னர் வரும் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆபத்து, அது வச்சாலும் உங்களுக்கு ஆபத்து தான். ஓகேங்களா? ஸோ அப்புறமே ரிஜெக்ஷன் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது, ஸோ அதெல்லாம் தவிர்த்துவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 50 நிமிஷத்தில் அந்த லாங்குவேஜ் முடிச்சிருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்னென்ன எழுதலாம், இப்போ நான் வந்து ஜென்ரல் முடிச்சேன், இது லாங்குவேஜ் முடிச்சிட்டேன், ஜென்ரல் எந்த லாங்குவேஜ் எனக்கு இங்கிலீஷ் எடுத்து தமிழ் இருக்கணும் நான் வந்து முடிச்சிட்டேன், அடுத்து நான் எதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாலிடிக்ஸ் நான் எதாவது தேடி முடியுது, எல்லாம் கலந்து கலந்து தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ கொஞ்சம் பாருங்கள், ஏன் இந்த விஷயம் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸில் வந்து எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக தவறா அப்புறம் பொறுத்துக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம எழுதிடணும். ஃபஸ்ட்டு பாலிடிக்ஸ் அந்த ஜெனரல் முடிச்சுட்டு அடுத்தது செகண்ட் பாலிடிக்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்.
கரண்ட் அஃபேர்ஸில் மோஸ்ட்லி நீங்கள் இது பண்ணிடுவீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட் டச் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது, ஸோ மோஸ்ட்லி நீங்கள் அப்படியே எடுத்துடலாம், டேரக்ட் கொஸ்டினாகவே பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ். மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23-25 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதில் நம்ம மினிமம் ஒரு 15 அட்டன் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். மினிமம் 15 அட்டன் பண்ணிருக்கணும் தெரியாதவங்க கூட அந்த அளவுக்கு. ஆனால் 23 அட்டன் பண்ணிடலாம், ஒரு 2-3 தப்பு விட்டுட்டு ஒரு 23 அட்டன் பண்ணால் நம்மளுக்கு ரொம்பவே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடலாம் குரூப் டூக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் டைப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் டைப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் கணக்கு, வட்டி, வயது, ஏஜ் கொடுத்துருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ், டேரக்ட் சூஸ் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. கீழே 4 ஆப்ஷன், டக்கு டக்கு நம்ம டிக் பண்ணிடலாம். சிலது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க, இந்த மாதிரி டைம்லாம் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி கொடுத்துருக்கு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டைப் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் இதாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதில் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து பாலிடிக்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்ஸு, பாலிடிக்ஸு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்தாச்சு. இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் மேக்ஸ்லேயே அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்தது அறிவியலுக்கு போகலாம், வரலாறுக்கு போகலாம். ஸோ வரலாறு மோஸ்ட்லி டேரக்ட் கொஷின் தான், நம்மள டக்குன்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதில் ஒன்று குறித்து வச்சு அது மாதிரி பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, இயர் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த இயர் ஓரியன்டட்லேயே இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ ஓகே இருங்க, நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன், அதை கொஞ்சம் தெளிவாக சொல்கிற மாதிரி இருக்கணும். ஓகே அடுத்தது இந்த இப்போ நான் வந்து ஒரு கொஷின் கொஷின் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கலாமா? வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் இது நார்மலாக ஒரு எக்ஸாம் 10th பையனுக்கே தெரியல இதெல்லாம் நீ சொல்றியா அப்படின்னு கேட்காதீங்க. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா முன்னாடி இந்த கொஸ்டின் வந்து நம்ம 10 கொஸ்டின் எழுதியிருப்போம், இல்லை ஒரு 20 கொஸ்டின் எழுதியிருப்போம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியாது, நம்ம அதுலேயே உட்காந்துட்ருப்போம், நம்ம மைண்ட் மறுபடியும் எங்கேயே போகும், இந்த கொஸ்டின் வந்து வேறு எங்கேயும் கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஒரு தெரியாத கொஸ்டினை வந்து நம்ம எப்படி மேட்ச் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்னொரு விஷயத்தை நம்ம எப்பயோ ஆட் பண்ணி வச்சிருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சுதந்திரம் கிடைச்ச நாளுக்கும் காந்தி இறந்த வருடங்களுக்கும் நம்ம எப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருப்போம் அப்படின்னா, ஒரு வருட கேப். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுதந்திரம் கிடைச்ச வருடம் நம்ம தெரிஞ்சிச்சு 1947, அப்போ காந்தி இறந்த வருடம் எது, அப்படி தான் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம், அப்படி தான் நம்ம மைண்டு கொண்டு வருவோம். ஸோ இப்படி கொண்டு போகும்போது அங்கே நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஏன்னா அப்போ நம்ம மைண்டு ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி அந்த கொஸ்டினை இப்போ நடுவில் இதாக இருக்கா அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க, அடுத்து வந்துடுங்க அதை முடிக்கலாம். முடிச்சுட்டு அந்த இடத்துல கொஸ்டினுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் முன்னாடி முடிஞ்சால் ஒரு மார்க் உங்களுக்கு தெரியணும்ல, எல்லாம் இதில் நம்பர் உங்களுக்கு தெரியும். நம்பர் கடைசியில் பார்க்கும்போது எதில் பிளாங்க் அவுட்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பருக்கு பதில் அடுத்து எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே கொஸ்டின்லேயே உட்காந்துருக்காதிங்க, அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே அடுத்தது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த இதில் இவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 160 மார்க் எடுத்தால் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு வந்து 100% இருக்கிற மாதிரி ஒரு அளவுக்கு இருக்கலாம். ஒரு 90%, 80% நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் எப்பயும் 100, ஸோ அதில் 100 இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். மோஸ்ட்லி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தப்பாக இருந்தாலும் 97 பக்கமும் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணிதம் 25, அரசியலமைப்பு அதாவது பாலிடிக்ஸ் 12, அடுத்து நடப்பு வினா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 155. இதெல்லாம் வந்து இந்த டைமுக்குள்ளே நம்ம முடிச்சிருவோம். ஓகேங்களா, இந்த டைமுக்குள்ளே அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்குள்ளே நம்ம முடிச்சிடும். லாஸ்ட் 1 ஹவர் இருக்கும், அந்த 1 ஹவர் தான் மீதி 45 கொஸ்டின் நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம். ஸோ அந்த 155 கொஸ்டினில் ஒரு 140 கொஸ்டின், 142 கொஸ்டின், 145 கொஸ்டின் பக்கமாக நம்ம ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் இதுக்கு இந்த அளவுக்கு நம்ம முடிச்சாச்சு, அடுத்து இன்னொரு 50 கொஸ்டின், அந்த 50 கொஸ்டின் நம்ம எப்படி டேலி பண்ணி நம்ம மைண்டுக்கே வந்துடும். ஓகே அதில் ஒரு 30 கொஸ்டின் அடித்தா கூட நான் ஹைலைட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே இருக்கும், நான் 20 கொஸ்டின் அடித்தா கூட நான் ஹைலைட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் கொஷின்ஸுக்கு அந்த வரலாறுக்கு அந்த இது சொல்கிறேன், அந்த இயரை வச்சு நான் தனியாக வச்சுருக்கேன், அதை நான் அப்புறமே சொல்லிடுறேன். ஸோ இந்த மேக்ஸ் கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் நல்லா பாருங்கள், அதாவது ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி சைன்லாம் நிறையா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதிலே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் பரவிட்டே இருக்குது, இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதோடு நான் சில இன்ஃபர்மேஷன் சேர்த்து தான் சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அந்த மேக்ஸுக்கு சைன் நல்லா பார்த்துட்டு மறுபடியும் அதை போடுங்க. இது வந்து குரூப் 2 லெவலில் இல்லை. ஓகேங்களா, இதில் இப்போ வந்து 6.5 லட்சம் தான் எழுதுறாங்க, 6,26,000 பேர் தான் எழுதுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும், உள்ளே போகலாம், ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 4-5 வருஷம் படிச்சவங்களாலாம் இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டு இத்தனை வருஷம் படிச்சுட்டு 3-4 வருஷம் படிச்சுட்டு அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் நம்ம மூளை வேலை செய்யாமல் நம்ம வின் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துவீங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அன்றைக்கி நான் போய் காலையில் எடுத்துக்கிறேன், ஹால் டிக்கெட் நான் அன்றைக்கி காலையில் எடுத்துக்கிறேன்னா சர்வர் ப்ராப்ளம் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அன்றைக்கி எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க, பென் 2 பென் எடுத்துகிட்டு போங்க. ஸோ நல்ல பெண்ணை எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா
அந்த லாங்குவேஜுக்காக இருக்கட்டும் அந்த இதுக்கு ஜிகேவாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஓகேங்களா. எனக்கு வந்து லாங்குவேஜில் நான் 100 அடிச்சிட்டேன் பா அப்படின்னு நினச்சிட்டு இது நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா இதில் ஒரு 60-70 வந்தால் தான் நம்மளுக்கு பாயிண்ட் கிடைக்கும். நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்களே சொல்லியிருக்காங்க, இதை பற்றி கேட்கும் போது நான் சொல்லியிருந்தாங்க. இதில் குரூப் 4 எக்ஸாமில் தான் நினைக்கிறேன், அதில் வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாங்குவேஜ் எல்லாமே அடிச்சிட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு அப்போவே தெரியும். ஏன்னா அது எப்படியும் அன்றைக்கி சாயங்காலமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக கீ வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ என்னென்ன ஆன்சர் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம சேனலில் நான் அது போடுறேன். இப்போ நான் குரூப் 2 காலையில் எழுதுறீங்கன்னா சாயங்காலம் வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் கீ நான் வந்து அனுப்பிடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் ஒரு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிங்க. இது மாதிரி அப்போ சொல்லியிருந்தப்போ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் வந்து எல்லாருக்கும் தெரியும் கரெக்ட். இதில் ஜிகேவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒரு 70-60 பக்கமாக வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா 15 எனக்கே ஆப்படிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தே அந்த 15 ஆப்படிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா அவர் என்ன நினச்சிட்டாரு, சரி லாங்குவேஜ் மாதிரி தான் இதுவும் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி பாஷை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ ஓகே இதுக்கு நம்ம இவ்வளோ கொடுக்கலாம், இதுக்கு இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதான் தப்பு, ரெண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 3 மணி நேர எக்ஸாமும் நம்ம எழுதலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதில் 3 விதமான ஆட்கள் இருப்பாங்க. நான் தரவோ படிச்சிட்டேன், 3-4 படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னு தைரியமாக போகிற ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ அடுத்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா அரை குறையாக படிச்சிருக்கேன், அட்டன் பண்ணலாம் பார்க்கலாம், இல்லை அட்டன் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, இவங்க தான் நடுநிலைமை, இவங்களுக்கு தான் ரொம்பவே அட்வைஸ் தேவை. டக்குன்னு இப்போ தான் வந்தேன், இப்போ தான் எக்ஸாமே எழுத வந்தேன். ஸோ இதை பற்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இது முடிச்சுட்டு இன்னும் 2 எக்ஸாம் இருக்குது, ரிட்டன் ஒன்று இருக்குது, இன்டர்வியூ ஒன்று இருக்குது. ஸோ இதிலேயே நான் தாங்கணும்னா என்னன்னு தெரில அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படின்னு பயத்தில் இருப்பாங்க, அப்படிலாம் ஒன்றுமே நினைக்காதீங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி லக்கில் உள்ள போனவங்க தான் அதிகமாக இருப்பாங்க, புரியுதுங்களா. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், போங்க, ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஃபில்டர், ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் தான் ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது ரிட்டன் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. ஸோ இந்த நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து பார்த்துக்கலாம், ரிட்டனில் எல்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்க அப்போ பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு நம்மளுக்கே ஒரு தைரியம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் படிக்கலை அப்படின்னு இத்தனை நாள் படிச்சுட்டு டக்குனு இந்த 2 நாள் என்ன பண்ணுவாங்க, அச்சோ நான் ஒன்றுமே படிக்கல, இனிமேல் நான் ஏன் போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அப்படி மட்டும் இருக்காதிங்க தயவுசெய்து, இந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காமே போயிருக்கு. டிகிரி முடிக்காமல் பல பேர் குரூப் 2 அட்டன் பண்ணுறது வாய்ப்பு இல்லாமலாம் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து இதெல்லாம் போய் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இந்த எக்ஸாம்ல நான் அடுத்த எக்ஸாம் பார்க்கலாம், ஆனால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் பண்ணதை வீண் பண்ணாதீங்க, நீங்கள் படித்தது எதுவுமே வீணாகாது, இன்னும் படிச்சுட்டே இருங்க. 2 நாள் இருக்கு, ரிவைஸ் பண்ணுங்கள், ரொம்ப மைண்டை போட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. எக்ஸாமுக்கு 3-4 கொஞ்சம் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு போங்க ஓகேங்களா. ஏன் அப்போ தான் மைண்டு கொஞ்சமாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அங்கே போய் ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப இது பண்ணுவானா ஓகேங்களா. இதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய சின்ன விஷயங்கள். ஸோ அவ்வளோதான். அந்த 3வது ஆள் சொல்லிடுறேன், 2வது ஆள் சொல்லிட்டேன்னா மிடில் ஸ்டேஜ், 3வது ஆள் நான் எதுவுமே படிக்கலை, நான் எதுக்கு போகணும், ஆனால் நான் போவேன், போய் சும்மா அட்டன் பண்ணுங்க அப்படின்னு இருப்பீங்க. அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி அட்டன் பண்ணும்போது சில கொஷின்ஸ் முன்னாடி போய் ஒரு 4-5 கொஷினாவது கொஞ்சம் பாருங்கள். ஒரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு 2 நாளைக்கு பார்க்கலாம், ஒரு 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நல்லா ஃபுல்லாக தரவாக தெரிஞ்சிக்கலாம், ஓரளவுக்காக தெரிஞ்சிக்கலாம், அதை பற்றி அட்டன் பண்ணலாம். ஒரு 20 கொஸ்டினாவது உங்கள் மைண்டுக்கு புதுசாக ஒன்று ஞாபகத்தில் வந்திருக்கும். படித்த கல்வி என்றைக்குமே வீணாகாது. இந்த எக்ஸாம்லாம் நான் அடுத்தடுத்த எக்ஸாம் 17,000 பேர் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒரு மூலையெல்லாம் உள்ள போயிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு மைண்ட் கான்ஃபிடென்ட்டோட போங்க. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தமிழ் பேசு சேனல் மூலிமா கிட்டத்தட்ட ஒரு 88,000 பேர், 89,000 பேர் இருக்கீங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே சரி, எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். யாரும் உங்களோட கான்ஃபிடென்ட்டை கைவிடாதீங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எக்ஸாமுக்கு எழுதாமலாம் போகாமல் இருக்காதிங்க. நிறைய பேர் எக்ஸாம் போறியா அப்படிலாம் கேட்பாங்க, அப்படிலாம் எதுவும் விட்டுறாதீங்க. நீங்கள் போங்க, அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு இது நல்ல வாய்ப்பாக அமையும்.